இந்த சரவுண்டிங்ல சுத்தி சுத்தி ஒரு 6 ஸ்கூல் இருக்கு. ஓகே. மில்லு ஒரு 3 மில்லு இருக்கு. ஓகே. நல்ல கிரவுடான ஏரியா. சிசிடிவி வாங்கி வச்சிருக்கோம். அதெல்லாம் புதுசா போட்டுருக்கோம். ஓகே. சிசிடிவி வெளிய சீட் போட்டுருக்கோம். இந்த எக்ஸ்ட்ரா வேலை எல்லாம் நம்ம செஞ்சு தான் வச்சிருக்கோம். சரி சரி. வர்றவங்க இந்த வேலையை செய்ய வேண்டியது. ஜஸ்ட் வந்தா அப்படியே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அவ்வளவுதாங்க. அவங்க வந்து என்னன்னா வாடகை மட்டும் கொடுத்துட்டு அவங்க ரன் பண்றது தான். தேவையான எல்லா பொருளுமே இருக்குது. இப்போ நீங்க புதுசு புதுசா வாங்கி போடணுன்றதெல்லாம் இல்ல. இதுல பிரைஸ் வந்து ஃபிக்ஸ்டா இல்ல நெகோஷியபிள் இருக்கா? இல்ல பேசிக்க. பட் பிக்கப் லைன்ல இருக்கிற ஒரு கடையை வந்து இவங்க டைரக்டா கைமாத்தி விடும் போது நீங்க எந்தவித பயமும் இல்லாம டைரக்டா வந்து உட்காரலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, கோயம்புத்தூர் சிட்டியில் புளியகுளம் சௌரிபாளையம் உடையாம்பாளையத்தில் ஒரு கடை ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்குது. ஸோ கடைக்குள்ளே என்ன மாதிரி திங்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, உள்ளே என்ன திங்ஸ் எல்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது, என்ன ரேட்டுக்கு சேல்ஸ் பண்ணுறாங்கங்கிறது தெரிஞ்சுக்கிறக்காக தான் வந்திருக்கேன். ஏன்னா இன்றைக்கி ரேஞ்சுக்கு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நிறைய பேர் இருப்பீங்க. இங்கே வந்து இவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்தா அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட் இந்த கடையை வாங்கினீங்க அப்படின்னா உள்ளே வந்து உட்காந்து அந்த செகண்ட்லேருந்து நீங்கள் சேல்ஸ் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற கண்டிஷனில் தான் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கடையை பற்றின ஃபுல் டீட்டெயில் இங்கே இருக்கிறவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த கடை எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆயிருக்கு? கரெக்டாக நீங்கள் சொன்ன அதே அட்ரஸ் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. புளியகுளம் ஓகே, உடையாம்பாளையம் ஓகே, முனியப்பன் கோயிலுக்கு எதிரிலேயே இருக்குது. ஓகே. 4 ரோடு ஜங்ஷன். ஓகே. ஒரு 20 மீட்டர் தாங்க இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு இதுக்கும், பஸ் ஸ்டாப்புக்கு இதுக்கும் 20 மீட்டர், 20 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான். ஓகே. நல்ல க்ரௌடான ஏரியா. அது மட்டும் இல்லைங்க, ஸ்கூல் வந்து ஒரு 6 ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்கு. சரி சரி. இந்த சரவுண்டிங்ல சுத்தி சுத்தி ஒரு 6 ஸ்கூல் இருக்கு. ஓகே. மில்லு ஒரு 3 மில்லு இருக்கு. ஓகே. நல்ல க்ரௌடான ஏரியா. அப்படி இருந்து ஏன் கொடுக்குறேன்னு நீங்க கேப்பீங்க. கண்டிப்பா கேட்பேன், அடுத்த க்வெஸ்சன் அதுதான். ஆமா, நாங்க என்னன்னா எங்களுக்கு வந்து வெளியூர் போக வேண்டிய ஒரு ரீசன் இருக்கு. ஓகே. ஷிஃப்ட் ஆகுறீங்க? ஷிஃப்ட் ஆகுறோம். ஓகே. அதனால கடையை கொடுத்துட்டு நாங்கள் ஷிஃப்ட் ஆயிடலான்ட்டு ஓகே ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். வந்திருக்கீங்க. அதனால இந்த பொருளோட அப்படியே நம்ம கொடுத்துர்லாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் நாங்கள் இருக்கோம். கடையில் என்ன மாதிரி திங்ஸ் இருக்குது? கடையில் பட்டன் ஃபோன்ல இருந்து ஓகே, பட்டன் ஃபோனு, இயர்ஃபோனு, ப்ளூடூத்து, ஓகே, அசசரிஸுங்கிறது ஏகதேசம் எல்லா ஐட்டமே வந்து வச்சிருக்கோம். மொபைலோட அக்சசரிஸ் இருக்கு. இப்போ நீங்கள் கடை எடுத்தாலும் வேற பொருள் வாங்கி போட்டு சேல்ஸ் பண்ணணுன்றது இல்லை. இல்லை. ஓகே. உட்கார்ந்த உடனே உடனே சேல்ஸ் ஆரம்பிக்கிற அளவுக்கு பொருள் இருக்கு. சரி சரி. மொபைல் சம்பந்தமான திங்ஸ் மட்டும் தான் வச்சிருக்கீங்களா, வேற ஏதாவது வச்சிருக்கீங்க? மொபைலோடதும் இருக்குதுங்க, நம்ம ஸ்டேஷனரி ஐட்டமும் வச்சிருக்கோம். ஏன்னா ஸ்கூல்ஸ் அதிகமாக இருக்கிறனால. ஆமாம், பக்கத்தில் 6 ஸ்கூல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம். அப்போ காலையில் நேரத்துல எல்லாம் நேரத்துல கடை இருந்தாச்சுன்னா கம்பல்சரியாக வந்து இது ரன்னிங் ஆயிரும். ஓகே ஓகே. அதுக்கு வேண்டிய நம்ம வாங்கி போட்டிருக்கோம். ஓகே. சேல்ஸ் ஆகாமல் இருந்தால் அதை வாங்கி போட மாட்டோம். ஆமாம் கண்டிப்பாக கண்டிப்பாக. லாஸ் ஆகிற வேலை எதுவும் செய்ய மாட்டோம். இது எத்தனை நாளாக ரன் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த ஷாப்பு? ஒரு 3 வருஷமாக ரன் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ கஸ்டமர் பேஸ் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் வேணால் வெளியே பாருங்க. ஓகே. மெயின் ரோடு தான் இது, கஸ்டமர் இல்லாமல் சும்மா எல்லாம் வாய்ப்பே இல்லை. வாய்ப்பே இல்லை. அதாவது ஊர் வந்து பெரிய ஊர் தாங்க. வெளியூர்னு நினச்சிக்க வேண்டாம், மெயின் கோயம்புத்தூர் ஜங்ஷன் தான். ஓகே ஓகே ஓகே. ஒரு கோயம்புத்தூருக்கு எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் இந்த மாதிரி போயிடுச்சுன்னா எல்லா பக்கம் போய்க்கலாம். மெயினான சிட்டி தான். ஓகே ஓகே ஓகே. இப்போ புளியகுளம் கோயில் எல்லாமே பக்கம் பக்கம் இருக்கு. ஓகே. அதனால நம்ம வந்து மொத்தமாக அசசரிஸ்லேருந்து எல்லாமே நம்ம சேர்லேருந்து அடங்கிரும் ஓரளவுக்கு வந்துடும். ஜஸ்ட் வந்தா அப்படியே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அவ்வளவுதாங்க. ஓகே ஓகே. நம்ம சொல்ற அமௌண்ட் மட்டும் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா போதும். எவ்வளவு சொல்றீங்க அதை சொல்லுங்க. மெயினா நாங்க பெருசா எல்லாம் சொல்லுங்க. ஓகே. ஒரு 4-20 தான் சொல்றோம். 4-20. உள்ள மெட்டீரியல் எந்த லெவலுக்கு வச்சிருப்பீங்க, என்ன ரேஞ்சுக்கு வச்சிருப்பீங்க? மெட்டீரியல் ஏகதேசம் எல்லாமே இருக்குதுங்க. இல்ல என்ன அமௌண்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்கன்னு நான் கேட்கறேன். நம்ம மெட்டீரியல் பாத்தீங்கன்னா உள்ள ஒரு 2-2.5 வந்து மெட்டீரியல் இருக்கு. ஓகே. அப்ப அது நீங்க மொத்த மெட்டீரியல்னு பாத்துடக்கூடாது. ஓகே. ஏன்னா ரேக்கு நம்ம எல்லா செலவும் இதுக்குள்ளதான் பண்ணிருக்கோம். அது தனி, அது தனி. ஓகே. ஆனா இது எல்லாமே நான் தனின்னு சொல்றேன். ஆனா வர்றவங்களுக்கு இது எல்லாமே உள்பட்டுதான் வரும். ஆமா ஆமா ஆமா. மொத்தமா சேர்த்திதான் அந்த ரேஞ்ச். அவ்வளவுதான். அவங்க வந்து என்னன்னா வாடகை மட்டும் கொடுத்துட்டு அவங்க ரன் பண்றதா? ரன் பண்றதா. ஓகே. பாக்கி அட்வான்ஸ் இந்த எக்ஸ்ட்ரா ஐட்டங்கள் இது எல்லாமே வந்து உங்கள் கடைக்குள்ளே வந்துடும். இப்போ நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா இது உங்கள் கடை அந்த செகண்ட்லேருந்து நாங்கள் சேல் ஆரம்பிக்கலாம். நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். ஓகே. அதாவது எந்த சில பல பொருள் வாங்கி வச்சு தான் நீங்கள் விற்கணுன்றது இல்லை. நீங்கள் உட்காந்து வியாபாரம் மட்டும் பண்ணலாம். வியாபாரம் மட்டும் பண்ணும்போது
ஏன்னா 3 வருஷம் இருக்கும்போது நீங்களே ஒரு ட்ரையல் பார்த்துருப்பீங்க, கஸ்டமர் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கறது பார்த்து நீங்களே மெட்டீரியல் இறக்கிருப்பீங்க. ஆமாம், தேவையான எல்லா பொருளுமே இருக்குது. இப்போ நீங்கள் புதுசு புதுசாக வாங்கி போடணுன்றதெல்லாம் இல்லை, அது உங்கள் விருப்பம், நீங்கள் எது வேணாலும் வாங்கி போட்டுக்கலாம். ஆனால் இப்போதைக்கு வந்து நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒருத்தா இருக்கும். ஓகே, அதான் நிறைய பேர் கேட்பாங்க பொருளே எல்லாமே இவங்க இந்த ரேட் சொல்கிறாங்களே, அவங்க வந்து பார்க்கட்டும், ஓகே அவங்களுக்கு ஒரு ஐடியா தெரியும். இன்னொன்னு வந்து பாக்குறவங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி கூட பாக்கலாமா, ஏன்னா கஸ்டமர் வாக்கின்ஸ் இருக்குதான் பாக்கணும்ல. ஆனா மெயின் அதுதான், நிறைய பேர் வந்து ஏமாத்தி வித்துட்டேன்ற பேர் வேண்டாம், வந்து பாக்கட்டும். ஏன்னா மெயின் ரோடு தான். ஆமா, அவங்களும் உட்காந்து பாக்கட்டும். நான் வீடியோ கவர் பண்ணிட்டேன். பண்ணிட்டீங்களா? ஏன்னா ஸ்டாண்ட், ஆட்டோ ஸ்டாண்டும் பக்கத்துலயே இருக்கு, அதனால கிரௌட் எப்பவுமே இருக்குங்க, வந்து போயிட்டு தான் இருப்பாங்க. ஓகே, அப்ப நீங்க வர டைம்ல கிரௌடே இல்லைன்னு ஓட நீங்க அதையும் சொல்லிடக்கூடாது. ஏன்னா ஏரியா வந்து சாயங்கால டைம்லாம் கிரௌட் இருக்கு, காலையிலயும் கிரௌட் வரும். அந்த ஆளுங்க வெளியே வர்றதை பொறுத்துதான் வியாபாரம். ஆமா ஆமா, ஆனா நம்ம திறக்கிறது வந்து காலையில இருந்து கடையை திறந்து உட்காந்துருக்காரு, கண்டிப்பா வியாபாரம் இருக்கு. சரி சரி, இந்த லொக்காலிட்டியில இதே மாதிரி ஷாப் வேற ஏதாவது இருக்கு? இல்ல, இந்த ஏரியா கூட நம்ம ஒண்ணுதான் இருக்குது. அது ஒரு பெரிய பிளஸ் நம்ம கிட்ட, அதுதான் ஒண்ணு மெயின். ஓகே ஓகே, வர்றவங்களுக்கு வந்து அடுத்த கடையை தேடி போற அளவுக்கு பக்கத்துல இல்ல, இல்ல நம்ம கடை தான் இருக்கு. ஓகே, அப்படி இருந்து ஏன் குடுக்கறேன்னு கேப்பீங்க. ஆமா, நான் தான் சொன்ன பாருங்க, நான் வெளியூர் போறோம், ஓகே வேற வேலை விஷயமா, அதனால கடையை கொடுத்துட்டு நாங்க அப்படியே ஷிஃப்ட் ஆயிடுறோம். அதுக்கு வேண்டிதான் கடை வைக்கிறேன், இதுதான் ரீசன். ஓகே ஓகே, உங்களோட காண்டாக்ட் நம்பரை நான் வீடியோவில் கொடுத்துறேன். சரிங்க, ஏன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா இருக்கிறாங்க, நிறைய பேர் இருப்பாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கால் பண்ணிட்டு வருவாங்க. கால் பண்ணிட்டு வரும்போது ஜஸ்ட் அவங்களை அலோவ் பண்ணுங்க, ஃபுல்லாக அவங்க பார்க்கட்டும் என்ன திங்ஸ் வச்சிருக்குது, என்ன மாதிரி இருக்குதுங்கிறது அவங்க பார்க்கலாம் பார்க்கட்டுங்க. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான், ஒரு 4 லட்சம் ரூபா, 4 10 4 20 அந்த ரேஞ்சுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னாலே அந்த அளவுக்கு இருக்குதா அப்படிங்கிறத அவங்க செக் பண்ணணும் கண்டிப்பாக. ரெண்டாவது, இதில் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ்டா இல்லை நெகோஷியபிள் இருக்கா? இல்லைங்க, பேசிக்கலாங்க. பேசிக்கலாம். ஆமாங்க. ஓகே, அது நீங்கள் கஸ்டமர் கிட்ட பேசி. ஆமாங்க, அவங்க வந்து பார்க்கட்டும். ஓகே, அவங்களுக்கு எப்படி பொருளை பார்த்தாச்சுன்னா அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஆமாம், நம்ம சொல்கிறது இந்த ரேட் சொல்லியிருக்கா, கொஞ்சம் முன்பின் பார்த்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஆமாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கடையோட லொக்கேஷன் டீட்டெயிலாக நான் மேப்பில் கொடுக்குறேன். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஃப்ரண்ட் வியூவிலேருந்து எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன், கடையை சுற்றி சுற்றி காட்டுறேன், என்னென்ன இருக்குதுங்கிறது நீங்கள் வீடியோலையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டேரெக்டாகவும் விசிட் பண்ணி, இவரோட நம்பரை நான் டிஸ்பிளேலையும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், கால் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு, ஒரு பிஸ்னஸ் எடுத்தால் எடுத்த உடனே சக்ஸஸ் பண்ணணுங்கிறத எல்லாருமே எதிர்பார்ப்பீங்க. ஒரு பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் 6 மந்த்ஸ் ஆகும் பிக்கப்பாக இருக்குது. பட் பிக்கப் லைனில் இருக்கிற ஒரு கடையை வந்து இவங்க டேரெக்டாக கைமாற்றி விடும்போது நீங்கள் எந்த வித பயமும் இல்லாமல் டேரெக்டாக வந்து உட்காரலாம். அந்த மாதிரி இடத்துல தான் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த கடையை பற்றின மேற்கொண்டு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் அவங்களோட காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம தெண்டல்ங்கிற யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி ஒரு நல்ல விளக்கில் சந்திப்போம். மடிந்த திஸ் இஸ் பாய் ஃப்ரம் தகலீஸ். நன்றி.